சொல்லி பாடி வருவேன் எங்க. வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாக மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாகப்பட்டினம் ஹார்பரில் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தப்போ சூறை மீன் ஆழ்கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தால் சூறை மீனை பெரிய விசைப்படகுலேருந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சூறை மீனில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த சூறை மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து எத்தனை நாள் கடலில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த படகுல தான் நம்ம வந்து சூறை மீன், அந்த மயில் மீன், அளவ மீன் இதெல்லாம் இறக்கிறத பார்க்க போகிறோம். இவங்க வந்து கடலில் 15 நாள் தங்கி 16வது நாள் கரைக்கு வந்து இது இங்கே உள்ள மீனை இறக்க போகிறாங்க. அவங்கள்ட்டையும் என்ன ஏதுன்னு கேட்போம். தரவகுளத்து பக்கத்தில் தூத்துக்குடிங்கிற இடத்துல உள்ளே போட்டு நாங்கள் தரவகுளத்துலேருந்து இங்கே நாகப்பட்டினம் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இங்கே போய் எப்படின்னா 15 பேர் கடலுக்கு போவாங்க. 15 பேர் கடலுக்கு போயிட்டு ஒவ்வொரு டைம்லையும் எப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. ஷிஃப்ட்டில் எப்படின்னா கடலுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மற்ற ஒரு 12 பேர் மறுபடியும் திரும்ப கடலுக்கு போவாங்க. 15 நாள் 20 நாள் மீன் எத்தனை நாளைக்கு மீன் பிடிக்குமோ அத்தனை நாள் இப்போ வலை வைக்கிறது. ஒரு நாள் மீன் அதிகமாக வந்துடும், ஒரு நாள் மீன் கம்மியாக வரும். மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா 10 நாள் 15 நாள் வந்துடுவாங்க, இல்லைனா 1 மாதம் வரைக்கும் கிடப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிச்சிட்டு வருவோம். மீன்கள் விலைவாசியில் கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் இப்போ இந்த ஐஸு டீசல்லாம் அதிகமாக ரேட்டுகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாலையெல்லாம் எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ள தான் வரும் செலவு. இப்போ என்னென்னா 5 லட்சம் ரூபா வருது செலவு. மீன் ஒவ்வொரு டேனும் 15 லட்சத்துக்கு மேலே தொழில் நடந்தால் தான் கட்டுப்படி ஆகும். இதில் எப்படின்னா அந்த வலையில் வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வலை அழிஞ்சிரும். 1 டன் வலை அடிக்கிறதுக்கு 6 லட்சம் ரூபா வருது. சில நேரம் வலை இழக்கும் பொழுது கப்பலில் வலை போயிட்டுன்னு சொன்னால் அப்படி எத்தனை ஓனரோ ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுகளையெல்லாம் விற்கிற நிலைமையில் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா கப்பல் வந்து அந்த ஆள் அந்த வலையை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க நம்ம ஆள் இவங்க வயர்லெஸில் பேசுவாங்க. பேசுகிறாலும் சில மனிதமான அடிப்படையில் உள்ள கப்பல் கேப்டன் வந்து அதை பார்த்து ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் திம்முருக்கு போய் அந்த வலையை இழுத்துக்கிட்டு போய் வலையை சேதப்படுத்திடுவாங்க. 6 லட்சம் ரூபா 1 டன் வலை சேதாரம் ஆச்சுன்னா இப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிற ஓனர்மார்கள் உடனே வலை அடித்து கொடுத்து அவங்க திரும்ப கடலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க வலை அடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் கஷ்டமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால் தொழில் வந்து இந்த புயல் காற்று கடல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான். இந்த தொழிலுக்கு போயிட்டு வர்றதே அது கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் இந்த தொழில், பருவள தொழில். இதுதான் எங்களுடைய தொழில் வாழ்வாதாரம். 15 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க, 20 நாளைக்கு ஒரு தடவையும் வருவாங்க, 10 நாளைக்கு ஒரு தடவையும் வருவாங்க. கடவுள் அளந்தது அந்த மீன் வந்து எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்போ போட்டு கரையை வந்துடும். ஐஸு கிட்டத்தட்ட 600 பார் 700 பார் ஐஸ் போடுறோம். இப்போ எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஐஸு 100 ரூபா. இப்போ நாகப்பட்டினத்தில் எப்படின்னா 130 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா 130 ரூபா காரணம் என்னென்னா இவங்க இந்த லேபர்கள் வந்து அந்த ஐஸை இறக்கி உள்ளே வைக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமானது. அங்கே தூத்துக்குடியில் நாங்களே போட்டுருவோம், அதனால் ஐஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், தொழில் நடந்தால் எங்களுக்கு நல்ல லாபம், தொழிலட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது அதி ஒரு போட்டு ஒரு டேன் கடலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா இருந்தால் தான் கடலுக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் மீன் நரத்துகள் வந்து இப்போ நாங்கள் போன வருஷம் இதே டைமில் கொச்சினில் கடந்தோம், நல்லா பாடு இருந்துச்சு. இந்த வருஷம் கொச்சினில் கடந்தவங்க பூரா ரொம்ப கவலைக்கிட்டமாக ஆகிப்போச்சு தொழில். அதனால் இப்போ நாங்கள் நாகப்பட்டினம் வந்து தொழில் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் பாடுகள் நாகப்பட்டினத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கி, தொழில் பரவாயில்ல. இப்போ இந்த ஆழ்கடல் சூறை மீன், அளவன் மீன், மயில் மீன் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வந்து செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத அண்ணன் வந்து ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறை மீன் இங்கே வந்து நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறத விட மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இதில் இந்த சூறை மீனில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிக ரத்தம் உள்ள மீனுமே இந்த மீன் தாங்க. இதில் வந்து அந்த ஒமேகா 3 அந்த மத்தி மீனில் நம்ம சொல்லுவோம், அந்த ஒமேகா 3 சத்துமே இந்த சூறை மீனில் அதிகமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சூறை மீனில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக, நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சூறை மீனை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சூறை மீன் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தொழிலுக்கு போகிறத சேர்த்து எவ்வளோ
இன்வெஸ்ட் பண்ணி அதை போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தாங்க, 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் கடலுக்கு இந்த சூறை மீன் இந்த ஆழ்கடல் மீனை பிடிக்கிறதுக்கே போகிறாங்க. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி போகிறவங்களுக்கு இந்த சூறை மீன் அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது, நம்மளுமே அதை வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு 15 பேர் கடலுக்கு போயிட்டு 1 மாதம் கடலில் தங்கி இருந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான விலையும் கிடைக்கணும். அப்படி பிடிச்சிட்டு வர்ற மீனை வந்து இந்த மாதிரி வியாபாரிகள் வந்து எடுத்து இப்போ அதை வந்து சூறை மீனை பேக் பண்ணுறாங்க. அந்த பேக் பண்ணுறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. இந்த சூறை மீனை கேரளா மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி படகுல ஐஸ் வச்ச மீனை மறுபடியுமே எடுத்து இந்த மாதிரி வச்சு பெரிய பெரிய கண்டெய்னர் லாரியில் வந்து பேக் பண்ண போகிறாங்க. அந்த பேக் பண்ணுறது எப்படி பேக் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்களே தெளிவாக பாருங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஐஸ் நல்லா நொறுக்கி சின்ன தூள் தூளாக உள்ள அளவுக்கு ஐஸை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நெட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த நெட்டில் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எடுக்கிற மீன் இருக்குல்லங்க, அந்த மீனை வந்து ஒரு பாக்ஸில் சூப்பராக கீழே ஃபஸ்ட்டு வந்து கீழே ஐஸை போட்டுக்கிறாங்க. பாக்ஸோட இதில் வந்து கீழே ஐஸை போட்டுக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு மீனை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக ஐஸ் போட்டு சேஃப்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்களேன், அப்படியே தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த மயில் மீன், அளவன், இன்னும் வந்து அந்த கொம்பு அறக்கலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது வஞ்சிர மீன்லேயே 2வது வகை வஞ்சிர மீன், அந்த மாதிரி மீன்லாம் வந்து படகுலேருந்து இறக்கிறத சூப்பராகவே காமிச்சிருக்கோம். அதையுமே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த சூறை மீனை பேக் பண்ணுறதை நீங்கள் பாருங்களேன். கீழே வந்து ஐஸ் போட்டாச்சுங்க. கீழே ஐஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 4 சூறையை வச்சுட்டு மேலே மறுபடியுமே ஐஸு, மறுபடியும் ஐஸை போட்டு மறுபடியும் பேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு இதுங்க, மேலே ஒரு வருஷம் சூற மீன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு மேலே மறுபடியுமே ஐஸை கொட்டி பேக் பண்ணி பெரிய கண்டெய்னர், இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த கண்டெய்னரில் உள்ளே இதை மாதிரி ஏற்றியாச்சு அப்படின்னா உள்ளே ஐஸ் வந்து நம்ம பாக்ஸில் போட்ட ஐஸு மேக்ஸிமம் கரையாமல் இருக்குங்க. அதுக்காக இந்த மாதிரி போட்டு பெரிய பெரிய கண்டெய்னரில் இதை மாதிரி பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி இத்தனை மணி நேரத்தில் வந்து அது மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அத்தனை மணி நேரத்தில் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறாங்க மீனை. இதுக்காக நம்ம கரையில் வந்து கடலுக்கு போய் 15 பேர் கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் இதுக்காக இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு கம்பெனிலேயுமே 30-40 பேர் பேக்கிங் செக்ஷனில் மட்டும் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட உழைப்புனாலையும் உங்களுக்கு மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு வந்து காரணம். இவங்களும் இந்த 30 பேரும் ஒரு பகல் ஃபுல்லாக இந்த மீன் எடுக்கிறதுக்காக அந்தளவுக்கு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து ஐஸை கரெக்டாக அந்த அவங்க வச்சு மீனை பேக் பண்ணி அனுப்புறதுனால தான் மார்க்கெட்டுக்கு வரும்போது மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றது இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க சூரை. நம்ம அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து மறுபடியுமே இந்த பெரிய போட்டில் பெரிய பெரிய மீனை வந்து நம்ம படகுலேருந்து இறக்க போகிறோம். அதை வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ அப்படியே மீன் இறக்கிட்டு இருந்ததுனால காலையிலேருந்து சூறை மீன் இறக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால போட்டில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. அந்த சிக்கன் குழம்பு வச்சு போட்டில் போட்டுக்கு போன எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா, ஏன்னா வந்து நம்ம வேலை பார்க்குறதே நம்ம வந்து கடலுக்கு போய் சம்பாதிக்கிறதே வயிற்றுக்கு தாங்க. அதனால் வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு கரையை வந்தாச்சு அப்படின்னுங்கிறதுக்காக நம்ம 10-15 நாளும் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னுங்கிறதுக்காக சிக்கனை வந்து எடுத்து சிக்கனை சமைச்சி சூப்பராக வந்து சமையல சாப்பிட்டுட்டு அடுத்தது மறுபடியும் பெருமீனை இறக்கிறதுக்கு இது பண்ண போகிறாங்க. அந்த பெருமீனை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் நம்ம போட்டோட டிரைவர் வந்து ஒரு 2 லைனில் ஒரு பாட்டு பாடியிருப்பாருங்க. அந்த பாட்டில் வந்து முழுமையாக மீன் பிடிக்க போகிறவங்களோட வலியை உணர்த்துற மாதிரி ஒரு 2 லைன் பாடியிருப்பார். அதையுமே பார்த்துட்டு அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்களும் சொல்லுங்கள்.
விட்டு என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க கதைய, நான் யாருகிட்ட சொல்லி இருப்பேன் இந்த நிலைமைய. நூலுக்குள்ள வலைய வச்சான், வலைக்குள்ள மீனை வச்சான், பத்து நாளாக தவிக்க வச்சான். இந்த பாடின பாடல் வரிகள் வந்து உண்மையாகவே இந்த தொழில் பார்க்குறவங்களுக்கும் உண்மையாகவே ஒரு வழியாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குடும்பத்தை விட்டுட்டு கடலுக்கு போய் தொழில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏக்கங்கள் இருக்கும். பாடல் வரிகள் வந்து ரெண்டே வரியில் முடிஞ்சாலும் அந்த வரியில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி பிடிச்சி இப்போ சூரை மீனை வந்து முன்னாடி எல்லாமே முடித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கேரை மீன், இதை வந்து எலஃபென்ட் டியூனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் ப்ளூஃபின் டியூனோ வந்து ரொம்பவே ரேருங்க, வெளிநாடுகளில் ரொம்ப ரேட்டு போகக்கூடிய மீன். அதுலேயே அடுத்த வகையான இது எலோஃபின் டியூனோ, நம்ம பிடிக்கிற மீன். இந்த எலோஃபின் டியூனோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா அளவுக்கு ரேஞ்சுக்கு நம்மளுக்கு போகுங்க ரேட்டு. அந்த மீனை இறக்குனதுக்கு பிறகு அடுத்தது மயில் மீன், அலவன், இந்த மாதிரி மீனையெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து இறக்க போகிறோம். அதையும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் அண்ட் டீம்.